ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப வயதானவா வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லை, தெரிஞ்சவாளு கூட சரியில்லை, நண்பருக்கு உடம்பு சரியில்லை, நண்பருக்கு ஏதேனும் ஒரு விஷயம் அப்படின்னா மன வருத்தங்கள் யதார்த்தமா இருக்கும். இன்றைய தினத்துல கேட்கக்கூடிய சில சில விஷயங்கள்ல மன யதார்த்த வருத்தங்கள் இருக்கும். கொஞ்ச நேரத்துல அது மாறிடுவது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டீங்கன்னா தூக்கம் இல்லாம வேலை செய்யறவா நம்ம பார்த்துட்டு இருப்போம். விடிய 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 வேலை செஞ்சுட்டு இருப்பா, இல்ல விடிய விடிய பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்துட்டு திருப்பி அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணி அடுத்த நாள் ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க சொல்லும்போது சார் எனக்கு இந்த பழக்கப்பட்டுட்டே போச்சு, நைட்டு வந்து ஃபோனை பார்த்துட்டே இருப்பேன், இந்த ஃபோனில் பார்த்துட்டே இருக்கிறது தூக்கம் வரும், இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஃபோனை பார்த்துட்டே இருப்பேன், அடுத்த நாள் நான் ரொம்ப வருத்தப்படுவேன், இதுலேருந்து மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதனால் பிரயாணங்கள் பண்ணுவேன், பிரயாணங்கள் கூட பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். சின்ன சின்ன பழக்க வழக்கங்களில் மாட்டின்னு இருக்கிறவோ அதுலேருந்து மீள்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பேன், நல்ல பயன்களும் உண்டு. நல்ல முன்னேற்றம், கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பெற்ற தாய் தந்தை அவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு காரியம் முடிக்காமல் தூக்கமே வர ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதில் வெற்றியும் பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிலம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு.